எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல முக்கியமாக நான் ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னாடி ஒரு வாதத்தை போல் வைக்கலாம், அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இதை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் தாராளமயமாக்குவது என்றும் இந்த வளர்ச்சி பாதையை நியூலிபரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த வளர்ச்சி பாதை என்பது ஒரு முதலாளித்துவ வளர்ச்சி பாதை அப்படிங்கிறதோட முடிச்சு விடாம எந்த விதமான ஒரு முதலாளித்துவம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் போது தாராளமயமாக்குவது, அதாவது நியூலிபரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பதிலையும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் சந்தைக்கும் அரசுக்கும் சிறு சமூகத்துக்குமான உறவு என்பது எப்படி கட்டமைக்கப்படுகிறது, சித்தரிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இந்த வளர்ச்சி பாதை அதாவது தாராளமயமாக்குதல் வளர்ச்சி பாதைக்கும் ஜனநாயகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது எப்படி கட்டமைக்கப்படுகிறது, எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகம் தேவை என்று முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சில விவாதங்கள் மூலமாக நான் முன்வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். முதலாவதாக ஒரு சின்ன வரலாறு, வரலாறு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம். ரெண்டாவது யாரோ சொல்லியிருக்காங்க, யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அதுலேயும் கொஞ்சம் சர்ச்சை இருக்கு. வரலாற்றை நாம் பயிலவில்லை என்றால் அந்த வரலாற்றின் தவறுகளை மறுபடியும் மறுபடியும் நாம் அனுபவிப்போம், வேறு வழியே கிடையாது. ஸோ வரலாறு கொஞ்சமாவது நாம் வந்து பயில வேண்டிய ஒரு கட்டாயம். எந்த ஒரு தருணத்தில் நான் தொடங்க நினைக்கிறேன் அப்படின்னா, பொதுநல அரசு என்பது ஐரோப்பிய நாடுகளில் தொடங்கிய காலகட்டம். தொடங்கிய காலகட்டம் பொதுவாகவே இரண்டாவது உலக போருக்கு பிறகு சொல்வாங்க. ஆனால் அதன் துவக்கத்திற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, கிரேட் டிப்ரெஷன். 1929 இருந்து 33 வரை மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி என்பது பல ஐரோப்பிய நாடுகளை பாதித்தது. வேலையின்மை, வாழ்வாதாரங்களின் சரிவு, ஒட்டுமொத்த அழிவு, மக்கள் வந்து பசியிலும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் செத்தது, குழந்தைகள் பாலின்றி அழுதது, அதுக்கு பல கட்டுரைகள், படங்கள், போட்டோகிராஃப் எல்லாமே ஆர்கைவாக கூட இருக்கு, நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல கூகுள்ல. மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடந்தது. இந்த பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக இந்த இந்த நேரத்துல வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளும், அமெரிக்கா ஐரோப்பாவில் இல்லை ஆனால் அமெரிக்காவும் முதலாளித்துவ நாடுகள், இந்த பொருளாதார வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பாதிக்கப்படாமல் நின்ற ஒரு நாடு எது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமாக, சோவியத் யூனியன் இல்லையா. சோவியத் யூனியன் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே படிச்சு தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருந்தது. ஏன்னா ஒப்பிட்டு பார்க்கும் போது எந்த விதமான ஒரு சிறிய பாதிப்பும் இல்லாமல் இருந்த ஒரு நாடு சோவியத் யூனியனாக இருந்தது என்று சொல்லும் போது, 45 பிறகு இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ஒரு பொது நல அரசை நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் மறுபடியும் இப்படி ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த அளவில் இவ்வளவு கொடூரத்துடன் நடந்தால் ஐரோப்பிய நாடுகளையும் மேற்கரை ஐரோப்பிய நாடுகளையும் சோசியலிசம் வளர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தின் பெயரால் பொதுநல
ஏன்னா இதெல்லாம் கிரேட் டிப்ரெஷன் போது பொருளாதார வீழ்ச்சியின் போது நாம எல்லாருமே அனுபவிச்சிட்டோம். கட்டுப்படுத்தப்படாத அந்த கட்டுப்படுத்தப்படாத சந்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. கிரேட் டிப்ரெஷன் நேரத்துல என்ன சொல்லுவாங்க, பசியால் குழந்தைகளும் பெரியவர்களும் வாடிய காலத்தில் என்ன நடந்தது, உணவு பொருட்களை அழித்தார்கள். உணவு பொருட்கள் பொருட்களை வந்து அப்பட்டமாக காய்கறிகளை அரிசி கோதுமையை வந்து அழிக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் என்ன, காரணம் வந்து அப்பதான் பிரைஸ் என்பது அதிகமாக இருக்க வேண்டும், பிரைஸ் வந்து கம்மியாக விடக்கூடாது, விலை என்பது அதிக, அதன் விலை என்பது வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதால் இந்த விஷயம் நடக்குது. இதுக்கு அடிப்படையில் என்ன காரணம்னா, மார்க்கெட்டை கட்டுப்படுத்தும் எவருமே இல்லை, அரசு அந்த வேலையை செய்ய தவறிவிட்டது. அப்போது கட்டுப்படுத்தப்படாத ஒரு சந்தை என்பது இதுவே இருக்கக்கூடாது. மார்க்கெட்டையும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அரசு என்பது, அரசின் தலையீடு என்பது பொருளாதாரத்தில் மிகவும் அவசியம். அரசு என்பது பொருளாதாரத்தை வழிநடத்த வேண்டும். சோசியலிச நாடுகளில் இருந்த அளவுக்கு தனது கட்டுக்கோப்புக்குள் வைக்கக்கூடிய ஒரு அரசு கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தை ஒருங்கிணைப்படுத்துவதற்கு, அதை வழிநடத்துவதற்கு அரசு என்பது டிரைவர் சீட்டில் உட்கார வேண்டும். ஒரு என்ஜின் டிரைவர் எப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஸ்டேட் மஸ்ட் பி என்ஜின் டிரைவர். அந்த என்ஜின் முன்ன போகணும் அப்படின்னா அரசு, அரசு துறை, அரசு அமைப்புகள், பிளானிங், திட்டமிடுவது, பொருளாதாரத்தை திட்டமிடுவது, இது எல்லாமே என்ஜின் டிரைவர் சீட்டில் அமர்ந்தால்தான் மறுபடியும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி தற்காலம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ரெண்டாவது பனி போர், கோல் வார் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். பனி போர் இந்த கால இருந்த காலகட்டத்தில் அதுவும் ஒரு உத்வேகம் தான் வெல்டர் ஸ்டேட்டை கொண்டு வருவது. இந்த ஐடியா ஸ்டேட் மஸ்ட் டிரைவ் இக்கானமி அப்படிங்கிற ஐடியா எப்போ மிகப்பெரிய உதய வாங்குது அப்படி வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970களின் முடிவு கட்டத்தில் தான். அப்போது நடக்கக்கூடிய விஷயம் என்ன, டெட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் கிரைசிஸ் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் வரக்கூடிய டெட் கிரைசிஸ் என்பது கடன் சுமை, கடன் நெருக்கடி. யாருக்கு வந்த சுமை, யாருக்கு வந்த நெருக்கடி, மூன்றாம் உலக நாடுகளுக்கு. ஏனென்றால் முதல் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கியிலிருந்து பணம் வாரம் செய்த மூன்றாம் உலக நாடுகளுக்கு அதை திருப்பி கட்ட முடியவில்லை. எதை கட்ட முடியவில்லை, வட்டி காசை மட்டுமே திருப்பி கூட கட்ட முடியாத ஒரு சூழலில் வரும்போது ஏதாச்சும் ஒன்று செய்யணும். இல்லைன்னா இது வந்து குளோபல் கேபிட்டலிசமுக்கு ஒரு பிரச்சனையே, உலகளாவிய முதலாளித்துவத்துக்கு ஒரு பிரச்சனையை உருவாகும் என்பதால் ஒரு ரெஸ்கியூ பேக்கேஜ் மாதிரி உருவாக்குறாங்க. அந்த பேக்கேஜுக்கு தான் வந்து நம்ம எஸ்கேபின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட்னா கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கைகள், தாராளமயமாக்குவது, தனியார் மயமாக்குவது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே தெரியும். வேர்ல்ட் பேங்க் மற்றும் ஐஎம்எஃப் வந்து இந்த எஸ்ஏபியை கொண்டு வருவதன் மூலமாக நீங்க என்ன ஆகுதுன்னா, அந்த எஸ்ஏபி பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதுல ஒரு கருத்தை மட்டும் நான் இதை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கருத்து அப்படின்னா, ஸ்டேட் அரசை அரசுக்குரிய துறையை இனிமேலும் நம்ப முடியாது. வளர்ச்சி வேண்டும் என்றால் அதற்கு சந்தைதான் என்ஜின் டிரைவர் சீட்டில் உட்கார வேண்டும். அரசு என்பது செல்வி சொன்னது நல்ல வார்த்தை, பிரிடேட்டரி, வேட்டையாடும் ஒரு அரசுதான், எப்போதுமே லஞ்சம் கூடலை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு அரசுதான். இந்த அரசை நாம் இனிமேலும் நம்ப முடியாது. இந்த அரசு என்பது மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஒரு அரசாக மாறிவிட்டது. எனவே அரசு இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை இந்த காலகட்டத்தில் இருந்து இந்த எஸ்ஏபி இந்த சட்டமைப்பு கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கைகள் காலத்தில் இருந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி பாராடைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செயல்பாட்டு திறன், அரசுக்கு செயல்பாட்டு திறன் கிடையாது. எஃபிஷியண்டா உங்களுக்கு சேவைகளை அரசு கொடுக்க முடியாது, தனியார் துறை தான் கொடுக்க முடியும். எனவே சந்தை தான் நமக்கு மிகவும் அவசியம். மூன்றாவது கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கை அமுல்படுத்த வேண்டும். உலக வங்கியை பார்த்தோ, IMF ஐ பார்த்தோ, இல்லை இந்த எங்க நாட்டு நிலவரத்துக்கும் எங்க மக்கள் சூழ்நிலைக்கும் நீங்க சொல்லக்கூடிய இந்த பேக்கேஜுக்கும் ஒத்து தர போல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்ப அதை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளை வரும்போது அந்த கொள்கைகளின் பாதிப்பு என்பது 80களின் துவக்கத்தில் இருந்து பல நாடுகளில் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் 1980ஸ்ல நடந்த IMF ரயட்ஸ் என்ற பேரில் இருக்கு. IMF
மெக்சிகோ, அர்ஜென்டினா பல நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளில் மக்கள் வந்து அதை சொல்லிய வந்து அடிக்கிறாங்க. அரசாங்கத்தை தெருவுக்கு வராங்க, வீதிக்கு வராங்க, இவங்களுக்கு உணவு வேணும், சாப்பாடு வேணும் அப்படிங்கிற அந்த குரல் வந்து எழுப்புறாங்க. ஏன்னா அரசு என்பதை இந்த கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கையின் காரணத்தினால் வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்துவதை நிறுத்துகிறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை நிறுத்துகிறது, வறுமை என்பது அதிகரிக்கிறது. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு இன்ஃபேக்ட் இதை வந்து ஆப்பிரிக்காவில், லத்தீன் அமெரிக்காவில் அந்த 70 to 90 அந்த காலகட்டத்தை லாஸ்ட் டிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இழந்த 10 காலங்கள் எப்படி இழந்தோம்? பொருளாதார கொள்கையின் மாற்றத்தினால், இந்த கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கையினால் நாம் இழந்தோம் வாய்ப்புகளை, வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை, வறுமை ஒழிப்புக்கான வாய்ப்புகளை நாம் இழந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் மக்களுடைய கோபம் என்பது கொந்தளிக்கின்றது. அந்த கொந்தளிப்பு வந்து ஒரு பக்கம் அது இருக்கும் போது இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் 87 யூனிசெஃப் வந்து ஒரு ரிப்போர்ட், அது ரொம்ப முக்கியமான பேசப்பட்ட ரிப்போர்ட் அந்த காலகட்டத்தில் கொண்டு வராங்க. இந்த ரிப்போர்ட்டுடைய தலைப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் வித் த ஹியூமன் ஃபேஸ். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டமைப்பு சீரமைப்பு கொள்கைகள் ஒரு மனித தன்மையே இல்லாமல் அமல்படுத்தப்பட்டன அப்படின்னு பாட்டமாக இதை செய்ய வேண்டும், கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால், முதலாகவே இந்த கொள்கைகளினால் பல ஏழையிலும் ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள், குடும்பங்கள், குழந்தைகள், யூனிசெஃப் கன்சர்ன் வந்து சில்லர் குழந்தைகளுடைய நிலை என்பது எப்படி மாறலாம் என்று நீங்கள் ஏன் முன்கூட்டியாக யோசிக்கவில்லை அப்படின்னு யூனிசெஃப் கேட்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மனித முகம் என்பது இருக்க வேண்டும், மனிதம் என்பது இருக்க வேண்டும். இந்த கொள்கைகளுக்கு மனிதமே அடிப்படை இல்லை என்பதால் இதற்கு ஒரு கோர முகம் தான் இருக்கிறது அப்படின்னு யூனிசெஃப் வந்து பல நாடுகளில், லத்தீன் அமெரிக்காவில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து புள்ளி விவரங்களுடன், இதை வந்து யாருமே மறுக்க முடியாத ஒரு டாகும், புள்ளி விவரங்களுடன் வந்து சுட்டி காட்டினாங்க. அரசுடைய பள்ளிக்கூடங்கள் மூடும் போது என்ன ஆகுது, ஆஸ்பத்திரிகள் மூடும் போது என்ன ஆகுது, குழந்தைகளுக்கான உணவு ஃபீடிங் ப்ரோக்ராம்ஸ், நமது மத்திய லஞ்ச் ப்ரோக்ராம் அதை மூடும் போது என்ன ஆகுது, எந்தெந்த அப்படின்னு அந்த புள்ளி விவரங்களோட உண்மைக்கும் போது அதை வந்து யாராலையும் வந்து மறுக்க முடியும், சுலபமாக மறுக்க முடியும். ஸோ இப்போ 90s இருந்து கிட்டத்தட்ட 89 90s இருந்து மறுபடியும் ஒரு மறுபரிசீலனை, இந்த மறுபடியும் ஒரு மறுபரிசீலனை யாருக்கு அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க், IMF போன்ற அமைப்புகள். வேர்ல்ட் பேங்கே 90s இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 80s, 70s, 80s எல்லாமே வந்து மார்க்கெட் தான் மந்திராங்க, மார்க்கெட் சந்தை பொருளாதாரம் சந்தை தான், அரசால் செயல்படவே முடியாது அப்படிங்கிற அந்த அந்த மந்திரத்தை வந்து மாத்துறாங்க. அதை மாற்றி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம போயிருக்கவே கூடாது, சந்தை என்பது அனைத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை கொண்டது கிடையாது, குறிப்பாக ஏழையிலும் ஏழை விளிம்பு நில மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மையே சந்தைக்கு என்றுமே கிடையாது. இதை வந்து நான் முதலே வந்து யோசிச்சிருக்கணும், ஆனால் இது அவங்க ரொம்ப ஓப்பனான டாக்குமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க. இந்த எஃபெக்ட் பல சோசியல் பாலிசியை வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட காரணமே வந்து சந்தை பொருளாதாரம் தான் ஒரே பதில் என்று நாங்கள் தீர்வு என்று நாங்கள் சொன்னது மிகவும் தவறு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வேர்ல்ட் பேங்க் டாக்குமெண்ட்ல இருந்து நான் எடுத்து சொல்றேன், உங்களுக்கு ஸ்டேட் டாமினேட்டட் டெவலப்மெண்ட் ஹஸ் ஃபெயில்ட், சோ வில் ஸ்டேட்லெஸ் டெவலப்மெண்ட். அதாவது அரசு என்பது ஆதிக்கம் செய்து வளர்ச்சியை வளர்ச்சியின் அந்த எஞ்சின் டிரைவரை போல் உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த பாதையும் சரி கிடையாது, ஆனால் அரசே இல்லாமல் சந்தையை மட்டும் நம்பக்கூடிய ஒரு வளர்ச்சி பாதையும் சரி கிடையாது அப்படிங்கிற அடிப்படை தேவைகளையாவது சேவைகளையாவது ஏழைகளுக்காவது அரசு கொடுக்க வேண்டும், மானியங்களையும் கொடுக்க வேண்டும். இப்ப இந்த 10 காலத்துல அவங்க சொன்ன விஷயம் மானியங்களே இருக்கக்கூடாது, எல்லா மானியத்தையும் எடுத்துருங்க, சப்சிடி இருக்கவே கூடாது, இல்ல இல்ல சில மானியங்கள் இருக்க வேண்டும். ஆனால் எப்படி இருக்க வேண்டும், அதான் நான் சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை எஃபிஷியன்ஸ். நீங்க மானியங்களை கொண்டு வாங்க, ஆனா எஃபிஷியன்ட் டார்கெட்டிங் பண்ணுங்க. அந்த மானியங்கள் ஏழையிலும் ஏழைகளுக்கு தான் போய் சேர வேண்டும், வறுமை கோட்டுக்கு கீழ் வாழக்கூடிய மக்களுக்கு தான் அந்த மானியங்கள் போய் சேர வேண்டும், மற்ற மக்களின் கையில் அது வந்து சிக்கக்கூடாது. அப்ப நான் எஃபிஷியன்ட் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் இவ்வளவுதான் சொல்லும் போது, ஏன்னா கஜானக்காரி முன்னாடியே பாடிட்டாங்க, ஏன் ஒரு 10-15 வருஷம் காலம் கட்டமைப்பு சீரமைப்பு
கொள்கைகளின் போது மூன்றாம் உலக நாடுகள் சொந்த விஷயம் கஜானாகாரி கஜானாகாரி அதான் அந்த டைட்டனிக் தவை அப்படின்னு சொல்லுவாங்க. கஜானாகாரி கஜானாகாரியின் விளைவாகத்தான் உங்களுக்கு ஐஎம்எஃப் ரயல்ஸே வந்து உருவாகுது பல நாடுகள். சோ இப்ப வந்து கஜானாகாரி அப்படின்னு சொன்ன பிறகு இப்ப என்ன சொல்றாங்க, கஜானாகாரியாக இருந்தாலும் கம்மியான நிதி இருந்தாலுமே ஏழைகளை கைவிட முடியாது, அதற்கு சந்தை வந்து உகந்த ஒரு வழி கிடையாது, அரசு அரசு வளர்ச்சி திட்டங்கள் என்பது அவசியம், இதை நீங்க எஃபிஷியண்டா இம்ப்ளிமெண்ட் செய்யணும், செயல்பாட்டு திறனுடன் நீங்கள் மக்களுக்கு கொண்டு போக வேண்டும், இரயம் என்பது எதுவுமே இருக்கக்கூடாது, ஜீரோ பேஸ்ட் இரயம் என்பது இருக்கவே கூடாது, டார்கெட்டிங் என்பது மிகவும் கரெக்டாக இருக்க வேண்டும். இதை நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல 90ஸ்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பல நாடுகளில் வந்து தோன்றுகிறது. அது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் மைக்ரோ கிரெடிட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வார்த்தைகளை பயன்படுத்தணும். மைக்ரோ கிரெடிட் உடைய ஆரம்பமே 1990ஸ்ல இருந்து. அப்ப இந்த திங்கிங் நீங்க வந்து எப்படி பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா, கடன் கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு, உணவை கொடுக்கவில்லை என்றாலும் கடன் கொடுக்க வேண்டும், ஏன்னா அந்த கடன் வாங்கி அவங்க குடும்பத்துக்காக உணவு அவங்க வாங்குவாங்க, இல்ல அந்த கடனை எடுத்து பணி கொடுத்து பீஸ கட்டுவாங்க, இல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு செய்வாங்க, இல்ல வீட்டை சரிப்படுத்திப்பாங்க, ஏதோ ஒண்ணு செய்வாங்க. அவர்களை வாழ வைப்பதற்காக கடன் நீங்கள் கொடுக்க வேண்டும், அந்த கடனை யாருக்கு கொடுக்க வேண்டும், திருப்பி யாரு கட்டுவாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவங்க யாரு, பெண்கள். ஏன்னா பெண்களை தான் நீங்க பயமுறுத்தி பெண்களை ஒரு டிசிப்ளினுக்குள்ள நீங்க இன்னும் ஈஸியா கொண்டு வர முடியும். இது வந்து பல மைக்ரோ கிரெடிட் ப்ரோக்ராம்ஸ் அனுபவமாகவும் இருந்தது. ஆண்களுக்கு லோன் கொடுக்கும் போது திரும்பி கட்ட மாட்டாங்க, அதனால் அந்த கடன்களை திரும்பி கட்டக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பாளி பெண்களுக்கு தான் நீங்கள் வந்து முதல்ல கடன் கொடுக்கணும். இரண்டாவது, பெண்களுக்கு கடன் கொடுப்பதற்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு நீங்க பெண் மூலமாக அந்த குடும்பத்துக்கு நீங்க அந்த கடனை கொடுக்கும் போது கிட்டத்தட்ட அந்த 100% காசு பணமும் அந்த கடனுடைய அமௌண்ட்டும் வந்து அந்த குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அரிசியாக இருக்கலாம், அரிசி பருப்பாக இருக்கலாம், இந்த செலவு வேற குடும்ப செலவுகளாக இருக்கலாம். அப்ப வறுமை ஒழிப்பு என்பது முக்கியம் அப்படின்னு மறுபடியும் 90ஸ்ல இருந்து பேச தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் வறுமை ஒழிப்பு என்பதை பற்றி பேசாமல் growth is the only mantra அப்படின்னு சொன்ன World Bank-உம் IMF-உம் வளர்ச்சி விகிதம், growth என்றது வளர்ச்சி விகிதம் சொல்ல growth rate அதுதான் மந்திரம் என்று சொன்ன World Bank-உம் IMF-உம் 90களில் இருந்து வறுமை ஒழிப்பு அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி பேசுறாங்க. ஏன்னா IMF ரயல்ஸ் வந்து நடந்தது. அப்படி பேசக்கூடிய காலகட்டத்துல ஆமா வளர்ச்சி திட்டங்கள் தேவை, ஆனால் இந்த நலத்திட்டங்களையும் நீங்கள் இரயம் இல்லாமல் செய்யுங்கள், சரியாக டார்கெட் செய்யுங்கள், பெண்களுக்கு கடன் மூலமாக கொடுங்கள், அவங்க திரும்பியும் கட்டுவாங்க, அந்த காசையும் விரயம் செய்ய மாட்டாங்க, இந்த குடும்ப நலத்துக்காக பெண்கள் தான் காசு வந்து பயன்படுத்துவாங்க. இந்த திங்கிங் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களை வந்து கேட்கிறேன். அப்ப அந்த எஃபிஷியன்சி பாராடைம் என்பது மாறவே இல்லை. 70களில் இருந்து வந்த செயல்பாட்டு திறன் அந்த பாராடைம் என்பது மாறவே இல்லை. இப்ப வந்து எப்படி மாறி வருகிறது, நான் முதல்ல பேசும்போது அதான் சொன்னேன், மார்க்கெட் சந்தைக்கும் அரசுக்கும் சிவில் சமூகத்திற்குமான உறவு என்பது எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறதுனா, 90களில் இருந்து சந்தை என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய சந்தையாக இருக்க வேண்டும், இட் ஷுட் பி ரெகுலேட்டட், அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. மார்க்கெட் ரெகுலேஷன் இல்லாம இருக்க முடியாது, ஏன்னா IMF ரயல்ஸ் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி கிரெடிட் பிரஷர் வந்துருச்சு, அப்ப மார்க்கெட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதே நேரம் சந்தை பொருளாதாரத்துக்கு உகந்த ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். சந்தைகள் போட்டி போடக்கூடிய சந்தைகளும் இருக்க வேண்டும், அதே நேரம் சந்தையையும் கட்டுப்படுத்த வேண்டும் சந்தை. இரண்டாவது, அரசு லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு அரசு தேவை, அதே நேரம் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய செறிவொடுக்கக்கூடிய ஒரு அரசு என்பது தேவை அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து வராங்க. எஃபிஷியண்டாக செயல்பாட்டு திறனுடன் அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசும் தேவை. மூன்றாவது, சிவில் சமூகம் சந்தை ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால், அரசும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் விடுத்து கொண்டே இருக்கும் சிவில் சமூகம் தேவை, ஜாக்கிரதையாக இருக்கும் சிவில் சமூகம் தேவை, எந்த நேரமும் அரசையே கண்காணித்துக் கொண்டிருக்கும் சிவில் சமூகம் தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து கொண்டு வராங்க. விடுத்து கொண்டே இருக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில இருந்து 90களில் இருந்துதான் பயனாளி குழுக்களை கொண்டு வராங்க, யூசர் குரூப்ஸ். பேங்கோட நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பயனாளி குழுக்கள் யாரு, சுய உதவி குழுக்கள், வங்கியின்
சேவைகளையும் வங்கி கடன்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு சரியான முறையில் எஃபிஷியன்டாக சேர்ப்பதற்கு இணையம் இல்லாமல் சேர்ப்பதற்கு சுய உதவி குழு எஸ்எல்ஜி செல்வன் குரூப் ஒண்ணு. அதே நேரம் விவசாயிகளுக்கு எப்படிப்பட்ட குழுக்கள் வாட்டர் யூசர் அசோசியேஷன் நீரை பயன்படுத்தும் பயனாளி குழுக்கள். அதே நேரம் காட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் காடுகளை கூட்டு முறையில் நிர்வாகம் செய்யக்கூடிய பயனாளி குழுக்கள் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் இது வாட்டர் ஷெட்டுடைய ஏரியா. அப்போ மக்களுடைய பங்கேற்பு என்பது அவசியமான தேவை. அதற்கு ஒரு ஜனநாயகம் இருக்கணும் ஒட்டுமொத்த ஜனநாயகமே இருக்க முடியாது. ஆனால் இந்த பங்கேற்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் மக்கள் என்பவர்கள் பயனாளி குழுக்களை குழுக்களை தங்களை இணைத்துக் கொண்டு சேவைகள் தங்களுக்கு சரியாக வருகின்றனவா என்பதை உதித்துக் கொண்டே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் ஒரு கன்சியூமர் எனக்கு சேவைகள் கரெக்டாக சர்வீஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கரெக்டாக சேரணும் சரியான சேவை வரணும் சரியான நேரத்தில் வரணும் யாருக்கு போய் சேரணும் இறையம் இல்லாமல் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அதை நான் முடித்துக் கொண்டே சிவில் சமூகம் அமைப்புகளின் மூலமாக பயனாளி குழுக்களின் மூலமாக கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப இதற்காக ஒரு ஜனநாயகம் அவசியம். கட்டுப்படுத்த சந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கும் அரசை ஊழல் இல்லாமல் செயல்படுத்துவதற்கும் அரசு நல திட்டங்களை இறையம் இல்லாமல் செயல்பாட்டு திறந்த மக்களுக்கு கொண்டு சேர்வதற்கும் சிறு சமூகத்தை பயனாளி குழுக்கள் மூலமாக செயல்பட வைப்பதற்கும் ஒரு ஜனநாயகம் தேவை. அந்த ஜனநாயகத்தை போற்றுகிறார்கள் என்று இதுதான் விஷயம். இப்ப இந்த ஜனநாயகம் வந்து இப்ப இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்ப கன்சூமர் இதுல உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பங்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எம்பவர்ட் கன்சியூமர்ஸ் சக்தி மிகுந்த நுகர்வோர்கள். அப்ப இதை வந்து ஒரு பங்களிப்பு கலாச்சாரம் கூட சொல்லலாம் ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கான ஒரு கல்ச்சர். நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியாகணும் பங்களிக்க வேண்டும் மக்கள்